त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात्। शंभो महादेव ज्ञानभूमि अडियार पेरुमक्कल் வாழ்க நலமுடன். இன்றைக்கு 53வது நீதியாக சொற்சோர்வு படேல், சோகமா பேசாத, குற்றம் உண்டாகும்படி பேசாத, மனத்தளர்ச்சி கேட்பவர்களுக்கு மனத்தளர்ச்சி ஏற்படும் வண்ணம் பேசக்கூடாது என்பது இதன் பொருளாக இருக்கு. சொற்சோர்வு தரப்பட பேசுறதுனால நமக்கும் தீமை மற்றவர்களுக்கும் தீமை. நமக்கு என்ன தீமை? நமக்கு உற்சாகமின்மை, அடுத்தது வாழ்க்கையில விரக்தி. அவர் மேல வாழவே பிடிக்காது என்னத்து அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய தீமை. மற்றவர்களுக்கு நல்ல உற்சாகமான மனமுடையவங்களுக்கு இவங்க பேசுறது கேட்டா அவங்க உற்சாகமே கம்மியாகிடும். அது மட்டுமில்ல, அவர்களுக்கு இவர்களை பார்த்தாலே, இவர்களோட பேசிட்டு இருந்தாலே அவர்களுடைய சக்தியே இல்லாம போயிடும். இது மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு. இந்த சொற்சோர்வுல இருந்து விடுபடணுமா வேண்டாமா? விடுபடுறதுக்கு என்ன பண்றது? எழுச்சி மிக்க சொற்பொழிவுகளை கேட்கணும். அதுக்கெல்லாம் இப்ப நல்ல வாய்ப்பு. அழகா இந்த செல்போன்ல நல்ல சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கு அருமையா கேட்கலாம். யூடியூப்ல போனாலோ கூகுள்ல போனாலோ கேட்கறதுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவுகள்லாம் கிடைக்கும். அதனால அதை வந்து கேட்கலாம். விவேகானந்தனுடைய வீரமிக்க புத்தகங்களை படிக்கலாம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்போதும் நம்முடைய உடம்புக்குள்ளே ஊடுருவி கொண்டே இருக்குது என்பதை நாம் உணரணும். நம்மை சூழ்ந்து நல்ல சக்திகள் நமக்கு ஊக்கத்தை தந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை நம்பணும். சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயம் பண்ணி அதில் வெற்றி பெறணும். நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சிகளை செய்யணும். இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபிக்கணும். நம்முடைய இஷ்ட தெய்வம் தானே, அதுக்கிட்ட நல்ல சந்தோஷமா அந்த மந்திரத்தை ஆற்றலுடன் ஜபிக்கணும். இஷ்ட தெய்வத்திடம் ஆக்கசக்தியையும் ஊக்கசக்தியும் தந்திரளும்படி மனமுருக பிரார்த்தனை பண்ணணும். இந்த எல்லா இந்த ஒரு செயல்களுமே இந்த சொற்சோர்வு என்பதையிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்கும் என்பதை நினைவில் கொண்டு எப்போதும் உற்சாகமுடையவர்களாக ஆற்றல் மிகுந்தவர்களாக நாம் இருப்போம் என்பதை நினைவில் கொண்டு நிறைவு செய்வோம். சிவாய நமவோம்.